ஹாய் நண்பா, ரீகல் டாகிஸில் லேகான் ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மூவி பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் தான், சாப்டர் ஒன்னுன்னு போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் படம் தாங்க, ஆனால் வேறு லெவலில் எடுத்திருக்காங்கங்க. ஒன்றும் இல்லை, ஷார்ட்டாக ஒரு ஹாரர் மூவி எப்படி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து ஃபஸ்ட் எடுத்துனே வந்து ஒரு பொண்ணை காட்டுறாங்க, ஒரு ஆளை காட்டுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் போயிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒரு போலீஸை காட்டுறாங்க, வில்லனை காட்டுறாங்க. அங்கே ஒரு மாற்றி மாற்றி நம்ம காட்டும் போது ஒரு த்ரில்லிங்காக போயிட்டே இருந்தது. என்னடா இது, ஒரு மாதிரி த்ரில்லிங்காக போகுது, என்ன தான் கதை அப்படின்னு யோசிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் கொல்கிறாங்க. அவங்க யார் என்னன்னே தெரில, ஒவ்வொருத்தரையும் கொல்கிறான். ஒரு அவங்க தப்பு பண்ணுறாங்களா, கரெக்டாக பண்ணுறாங்களா? ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் வந்து பிரின்ஸிபலோட பையன், அவன் வந்து பார்த்திங்கன்னா கூட படிக்கிற பையனோட பேப்பரை வந்து மாற்ற வந்தான், அவனை கொல்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா யாருனே தெரில, பேய் மாரி வருதானுங்க, கொண்டு போய்கிட்டே இருக்கானுங்க, உருவம்லாம் காட்டுறதே இல்லை. ஒரே ஒரு சீனில் தான் மண்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை காட்டுறாங்க, மற்றபடி பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒரு உருவம் வந்து வேலி பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. இது என்ன ஒரு த்ரில்லர் படம், ஆனால் என்ன கதைன்னா எனக்கு புரியவே இல்லை. லேகான்றது என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டைட்டில் போடும் போது வாழ்கிறதை விட சாகிறதே பெட்டர்னு நினைக்கிறாங்கல்ல, அது மாதிரி தான். சாகிறதை நான் வரமாக கொடுக்குறேன் அவங்களுக்கு, அது மரமாக கொடுக்குறேன்னா நான் லேகா அப்படின்னு சொல்லி டைட்டில் போடுறாங்க. ஆனால் ஒரு வித்தியாசமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஷார்ட் ஃபிலிம் மாரி இருக்குது, ஆனால் சாப்டர் ஒன்றுன்னு போட்டிருக்காங்க. மூவி தான் இது, அடுத்தடுத்த சாப்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்குது ரீகல் டாக்கீஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒர்க் பண்ணவங்க பேர்லாம் போட போட ஒரு சாங் ஒன்று வருது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் வாய்ஸில் ஒரு லவ் சாங், அதேமாரி ஃபினிஷிங் படம் முடிஞ்சப்புறம் பேர் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேல் வாய்ஸில் ஒரு லவ் சாங் மாதிரி ஒன்று போட்டு முடிக்கிறாங்க. வேறு லெவலில் நம்ம படங்க. ஆனால் ஹாரர் மூவியில் ஷார்ட் டைமில் ஒரு ஹாஃப் அன் அவரில் ஒரு ஹாரர் மூவி பார்க்கணும், ஒரு நல்ல மூவியாக சொன்னீங்கன்னா இந்த மூவியை சொல்லலாங்க. நீங்கள் போய் கண்டிப்பாக இதை பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். ஷார்ட் டைமில் ஒரு ஹாரர் மூவி எந்த அளவுக்கு கொடுக்கலாமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ரீகல் டாக்கீஸில் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.